வணக்கம். இன்றைக்கி பார்க்க வந்து இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் நியூ, அதே மாதிரி தான் கொஞ்சம் முன்னால் வந்திருக்கு, அதுக்காக போகிறேன் வீடியோவை. இது வந்து ஓல்டு கொடுத்தவங்க தான், அதாவது ஓல்டு இது கொடுத்தவங்க தான். இது எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன் இன் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஓல்டு இது கொடுத்தவங்க தான், நியூ கிடையாது, ஓல்டு இது. இது வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி, இது நாட் ஃபார் இன்ஸ்டியேட்டர். அவங்க என்ன பண்ணோம், இதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள், எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ், எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் இருக்கு பாருங்கள், மூணாவது இருக்கு பாருங்கள். இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் போய்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து நம்முடைய எல்லாமே போடலாம், நம்முடைய சேவிங், இன்சூரன்ஸு, அப்போ எல்ஐசி, எல்ஐசி போடலாம், டியூஷன் ஃபீஸு, 18C, 18D, 18E, அதை ஹவுஸ் ரெண்ட்டு போடலாம், அது போடலாம், அப்புறமா லோனு, ஹெச்பிஎல் லோன் போடலாம், ஹெச்பிஎல் லோன்லாம் போடலாம். நீங்கள் ரெண்டாவது அது பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன், அதான் முக்கியமானது, இதை நம்ம நீங்கள் கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், செகண்ட் ஒன் காமிக்கிற பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள், மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம. ஸோ நம்ம May 14 மாற்றிக்கலாம், இங்கே தான் நம்ம போட போகிறோம், டிக்ளரேஷன் கிளிக் பண்ணுறோம். அடுத்து நம்ம இது ஆக்சுவலாக ஓல்டு ரிஜின் தான், இது வந்து ஃபுல்லாகவே ஓல்டு ரிஜின் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலைன்னா இந்த மூணு கோடு வந்து தொடுங்க, கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த மூணு கோடு தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சில பேர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மூணு இந்த கோடை தொடுங்க, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அது இங்கே காட்டுற பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த மூணு கோடு, இதை வச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக. இப்போ எல்லோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் இருக்குது, அது கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஐடி டெக்ளரேஷன் செல்ஃப், அதை கிளிக் பண்ணுறோம். இது கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ளேர் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், டெக்ளேர், டெக்ளேர் கிளிக் பண்ணுறோம். அதாவது ஓல்டு இது தான் குத்திப்பீங்க, ஓல்டு இது தான் குத்திப்பீங்க, அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணும், ஓல்டு டேக்ஸ் ரிஜிம், அதை கிளிக் பண்ணுறோம். லோட் ஆகுது. நம்ம வந்து இதில் வந்து இப்போ போட்டது இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம், இதெல்லாம் என்ன இல்லை சார், போட்டதெல்லாம் வந்திருக்கும். ஸோ எல்ஐசிலாம் போட்டோம். நாம் என்ன பண்ணோம், இதில் இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஷோ ஆகும். இதில் 80C இருக்குது, 80C இருக்குது, இந்த 80Cலாம் நம்ம இப்போ போடலாம். 80C வந்து இப்போ இது வந்து எல்ஐசி, எல்ஐசி போடலாம், அதை எல்ஐசி கிளிக் பண்ணுறோம். எல்ஐசியில் வந்து என்னென்ன நம்ம போடுறதெல்லாம் இங்கே போடலாம். ப்ரீமியம் மந்த்து, ப்ரீமியம் மந்த் எவ்வளோ கட்டுறீங்க, ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணி போடலாம். ஸோ 3 மந்த்தாக இருந்தாலும் நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டு போடலாம், இந்த விதை போடுங்க, மாற்றிக்கலாம், அதனால் வந்து போடுங்க. அப்புறமா வந்து அது எவ்வளோ அமௌண்ட்டு சம்மர் சொன்னால் டோட்டலாக எவ்வளோ இன்சூரன்ஸ் வந்திருக்கு அதை போடுறோம். இங்கே பாலிசி நம்பர் போடுறோம், இங்கே பாலிசி நம்பர் போடுறோம், இந்த நம்பர் போடுறோம், பாலிசி நம்பர் வந்து டைப் பண்ணுறோம், இல்லை மேனுவலாக டைப் பண்ணுறது தான். ஸ்டார்ட் டேட், பாலிசி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 2023 சொன்னாங்க, 2023 மார்ச் 1 எப்போ அட்ரஸை போடுங்க, போட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னா கீழே லோட் ஆகி வரும், நான் தப்பாக தான் மாற்றிக்கலாம், தப்பாக தான் கூட மாற்றிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட் சர்வீஸ் கூட வந்து பாருங்கள், இந்த மாதிரி சர்வீஸ் வரும், வந்த பிறகு நீங்கள் கீழே பாருங்கள், இது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம், இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இங்கே வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம், நீங்கள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மீண்டும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணுங்கள், மீண்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நம்முடைய 14 மீண்டும் மாற்றிக்கலாம், மீண்டும் இதை மாற்றிக்கலாம், அது மாதிரி இதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். மீனிங் வந்துட்டு பாருங்கள், இந்த அமௌண்ட்டு வந்து மாற்றதுனா மாற்றிட்டு இதெல்லாம் நீங்கள் மீண்டும் அது அமௌண்ட் எதாவது மாற்றதாக இருந்தால் ப்ரீமியம் அமௌண்ட்டு இது வந்து 2500 மீண்டும் அப்டேட் கொடுக்கணும், இதே அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகிடும். இது வந்து இன்சூரன்ஸ், ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், 80C, 80CCD அதை கிளிக் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஸோ 80D இருக்குது, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் எதாவது பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே இருக்கு பாரு, செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுறது தான் அது ஸ்கீம் எதாவது வந்தால் அதை வந்து ஃபண்டு எவ்வளோ போட்டீங்க, அமௌண்ட்டு இங்கே அமௌண்ட் போடுங்க, சேவ் பண்ணுங்கள், அமௌண்ட் என்ன போட்டிங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணலாம்.
சேவ் கொடுத்தா சேவ் ஆகும். அப்புறம் மாற்றிக்கலாம், அதனால் லோட் ஆகி வருது பாருங்கள், கீழே வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்னும் கீழே போனால் 80G இருக்குது, இ இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். மேனுவலில் நீங்களே அமௌண்ட்டு போடுங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சு அதாவது அதாவது ஃபிசிக்கல் டைப் ஏதாவது இருந்தால் அது போடுங்க. உங்களுக்கு வந்து பிளைண்டாக என்ன இருக்காது அது போடுங்க. இது வந்து இல்லை, இதெல்லாம் நீங்கள் போட்டு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து போடலாம். ஏஜ் அதாவது பர்சன்டேஜ் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதை போடலாம். ஸோ ஆனால் இல்லை, அதனால் நான் போடலை, இது நான் போடலை. இப்போ அமௌண்ட் தான் அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணலாம். இது 80D இது வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு. செக்ஷன் டி இருக்குது, 18D இருக்குது, அதை போட்டாச்சு. அப்புறம் வந்து 18E இருக்குது, அதை போடுங்க. 18E இருக்குது. ஸோ அதை வந்து லோன் ஏதாவது எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தால் நீங்கள் லோன் பற்றி போடலாம். அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, அமௌண்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். இது இருந்தால் போடுங்க, அதில் போடலாம். அதை கொடுங்க. அடுத்து வந்து ஹெச்ஆர்இ, ஹெச்ஆர்இ இவங்க லோன் இருந்தாலும் ஹெச்ஆர்இ நானும் லோன் போடுறேன். லோன் வந்து இவங்களுக்கு இருக்குது, லோன் போட்டு காட்ட போகிறாங்க. லோன் எப்போ, லோன் டைப் என்ன, எல்லாம் வந்து செல்ஃப் தான். அட்ரஸ் எங்கே அது அவங்க திருவள்ளூர் வந்து அந்த அமௌண்ட்டு போடுங்க. சாங்ஷன் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, லோன் அமௌண்ட்டு மொத்தம் வந்து எவ்வளோ வந்துச்சு. லோன் அமௌண்ட் வந்து 32 லட்சம் சொன்னாங்க, 32 லட்சம் போடுங்க. அதை போட்டு சாங்ஷன் டேட்டு எப்போ வந்து சோன் லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு அதை கொடுங்க. அதை போடலாம், டேட் ப்ராசஸ் பண்ணாங்க சேமாக கொடுங்க. எல்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம மார்ச்னா மார்ச்சே கொடுங்க, சேமாக கொடுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இதில் இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு சேமாக தான் இருக்கும், அதை கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியுங்களா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 லேக்ஸ்னால் அது அதுக்குமே அதுக்கு மேலே வராது. நீங்கள் 2 லேக்ஸ் வரைக்கும் போடலாம், 2 லேக்ஸ் வரைக்கும் போடலாம். 2 மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க, மந்த்லி எவ்வளோ கட்டுறது மாதிரி இருக்குது. ஸோ மந்த்லி வந்து அவங்க வந்து 26 கட்டுறாங்க அந்த அமௌண்ட்டு. இதெல்லாம் போட்டு 80D வந்து டேக்ஸ் ஏதாவது போட்டுருந்தா டேக்ஸ் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். லோன் ஜாயின் எனக்குறாங்களா, இன்னும் யாரும் ஜாயின் இல்லை. ஸோ இது வந்து எஸ் கொடுங்க, அதாவது 80 வந்து எலிஜிபிளானா எஸ் எலிஜிபிள். ப்ரீவியஸ் மந்த் ஏதாவது அமௌண்ட் கட்டியிருந்தால் அமௌண்ட் போடுங்க, இல்லைன்னா தேவையில்ல போடுங்க. ஸோ வந்து இது வந்து கரண்ட்டு இப்போ எவ்வளோ மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க, 25,000 கட்டினா 25,000 மந்த்லி அதை போடுங்க. ப்ரீவியஸ் மந்த் கட்டியிருந்தால் அதை போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதை போட்டு நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணுங்க. மறக்காமல் என்ன பண்ணோம், சேவ் பண்ணணும். இது நம்ம சேவ் பண்ணோம், சேவ் ஆகுது பாருங்கள், சேவ் ஆகிடுச்சு. கீழே வரும் ஸோ அமௌண்ட் தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதை வந்து இங்கே இருக்கிற இந்த பென்சில் கேன் வச்சு மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு அதை மாற்றலாம், இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அமௌண்ட்டு தப்பந்தால் நீங்கள் வந்து மே 14 மாற்றிங்க. ஸோ இது மாற்றிக்கிட்டு போடலாம், அப்போ தான் உங்கள் ஐடி குறையும். ஸோ இது வந்து ஓல்டு ஏஜிங்கிறவங்க இது மாதிரி இது எல்லா காலத்தையும் என்னென்ன பாருங்கள், ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி எல்லா காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஐடி கம்மியாக வரும், இல்லைன்னா ஐடி அதிகமாக வரும். ஸோ இந்த முறை ஐடி வந்து மே மாதம் கண்டிப்பாக டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஏப்ரலில் ஏதோ வந்து கோரிக்கை மனு கொடுத்து டெலீட் பண்ணாங்க, ஆனால் பட் இது மாதிரி அதுவும் வந்து பாதி பேருக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு லாஸ்ட் டைமில். ஸோ அதனால் இப்போயும் எல்லா எம்ப்ளாயும் இதை மறக்காமல் அப்லோட் பண்ணுங்கள். இங்கே இருக்க இப்போ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்களே பண்ணலாம். ஸோ தப்பாகிட்டாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், டிசம்பர் மாதம் மாற்றிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க ஃபஸ்ட்டு, வந்து என்னென்ன இருக்குது வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து சேவிங் அடுத்த மாதம் பண்ணுற மாதிரி தான் போடுங்க, இந்த மாதமே போடுங்க. ஸோ வந்து இன்சூரன்ஸ் போகிற மாதிரி தான் இன்சூரன்ஸ் போடுங்க. ஸோ அந்த ஐடி வந்து குறையணும்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணால் தான் ஐடி குறையும். ஸோ இதில் எதுவுமே பண்ணாத ஒன்றே ஒன்று போட்டு ஐடி அதிகமாக வந்து சொல்லாதீங்க, இது வந்து ஜேஏக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லா டீச்சர்ஸ் ஸ்டாஃபுங்க இதை ஃபில் பண்ணி உங்கள் ஐடியை இதில் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி குறையும். நன்றி, வணக்கம்.